ஹாய் வர்ஸ், வெல்கம் பேக் டு வடுகை 360 சேனல். இவன் உங்கள் எல்பி. இது வந்து ஒரு முக்கியமான ஒரு வீடியோ. நம்ம தமிழ்நாட்டில் சோமபானத்தில் பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் புழு இருக்குது, பிளாஸ்டிக் இருக்குதுன்னு நம்ம நிறையா நியூஸில் வந்து பேச்சு அடிபட்டுக்கிட்டே இருந்துச்சு. இது வந்து ஒரு மெக்சிகோ பிராண்ட். ஸோ இது வந்து மெக்சிகோலேருந்து இம்போர்ட்டு பண்ணப்பட்ட, அங்கேருந்து வாங்கிட்டு வரப்பட்ட ஒரு பானம். இதில் பார்த்தோன்னா லஜிட்டா அப்படின்னு சொல்லக்கூடிய இதோட பேர். இதை பார்த்தீங்கன்னா முன்னாடி அந்த நல்லா அட்ராக்டிவாக இருக்கும். இது வந்து ஒரு 90 ml உள்ள பானம். இந்த 90 ml உள்ள பானத்தில் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டினா, இது வந்து முழுக்க முழுக்க சாப்பிட்ற ஒரு வாட்டர் மிஸ் பண்ணாமல் சாப்பிடக்கூடிய, ராவாக சாப்பிடக்கூடிய ஒரு கண்டென்ட்டு. பட் இதில் என்ன ஒரு மேட்டர்னா, நம்ம ஊரில் இது மாதிரி பானங்கள் பார்த்திங்கன்னா உள்ளே வந்து புழு இருக்குது, உள்ளே வந்து பூச்சி இருக்குது, உள்ளே வந்து பிளாஸ்டிக் இருக்குது அப்படின்னு ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் வந்துக்கிட்டே இருக்கும். பட் இந்த மெக்சிகோ இதில் பார்த்திங்கன்னா உள்ளே வந்து ஒரு புழு இருக்குது. இந்த புழு பார்த்திங்கன்னா நீங்கள் அடியில் பாருங்கள், இந்த புழு வந்து எவ்வளோ பெருசாக உயிரோடு இருக்குது. அதுவும் புழு பாருங்கள் எவ்வளோ பெரிய அந்த புழு வந்து உள்ள இன்சைடில் இருக்குது. இதை வந்து எப்படி வந்து நம்ம சாப்பிட்றது, இது எப்படி வந்து நம்ம குடிக்கிறதுன்னு நம்ம யோசிப்போம். பட் நம்ம எந்த சில பேர், நான் ஒரு 10-20-30 பாட்டில் வச்சுருந்தேன், அதெல்லாம் தூக்கி கீழே போட்டுட்டேன், நான் உள்ள புழு இருக்குன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் லேட்டராக தான் தெரிஞ்சு இதோட ஸ்பெஷாலிட்டியே உள்ளே இருக்கக்கூடிய அந்த புழு தான். அந்த புழுவை அப்படியே சாப்பிட்டுட்டு இந்த பானத்தை அப்படியே குடித்தோம்னா உங்களுக்கு ஒரு ஏரில் இருக்கிற ஒரு ஃபீல் கிடைக்கும்னு நான் சொல்லுங்க. இந்த பானத்தை தயார் பண்ணவங்க சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நான் அதை பார்க்கும்போது எனக்கு அப்படி தான் தோணுச்சு, என்ன இவ்வளோ காசு போட்டு வாங்கி இதை வந்து நம்ம வந்து உள்ளே புழு இருக்கே, ஒரு வேளை அதை குடிக்கலாமா வேண்டாமா அப்படின்னு ஏகப்பட்ட டைலமாவாக இருந்தேன். பட் என்னென்ன ஸ்பெஷாலிட்டி, உள்ள வந்து அந்த புழு வந்து சாகலை, உயிரோடு இருக்குது. குட்டியாக இருக்கும்போது உள்ளே போட்டுருவாங்களா, அது வந்து பெருசு பெருசு பெருசாகி மிக பெருசாக வந்துடுமா. அதுக்கப்புறம் வந்து அந்த புழுவை வந்து நம்ம பட்டர் இது மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அது மேலே வச்சு அப்படியே கடிச்சு சாப்பிட்டுருமா, சாப்பிட்டுட்டு இந்த பானத்தை வந்து அப்படியே குடிச்சிடணுமா. இதான் இந்த பானத்தோட ஸ்பெஷாலிட்டி. இது வந்து மெக்சிகோலேருந்து இம்போர்ட் பண்ணப்பட்ட, அங்கேருந்து வாங்கி வரப்பட்ட ஒரு பானம், வாட்டர் பானம்ன்ற சொல்லலாம். ஏன்னா அது வந்து சென்சாரில் கட் பண்ணிடுவாங்க, அதனால தான் வாட்டர்னு சொல்கிறேன். புரிஞ்சவங்க புரிஞ்சுக்கோங்க, புரியாதவங்க தனியாக எனக்கு சேட்டில் கால் மெசேஜ் பண்ணுங்கள், அதை பற்றி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ லஜிட்டா, லஜிட்டா அப்படின்னு நீங்கள் வந்து கூகுளில் அடித்து பார்த்தாலும் சரி, எங்கே அடித்து பார்த்தாலும் சரி, உள்ளே வந்து ஒரு குட்டி புழு இருக்கும். அந்த புழு பேர் தான் லஜிட்டா. இந்த லஜிட்டாவால் தான் இந்த வாட்டர் பானமானது மிக தாறுமாறாக உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது டேஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. பட் அந்த ஒரு லஜிட்டாக இல்லைன்னா இது வந்து வாட்டர் பானம் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்க வாய்ப்பு கிடையாது. ஸோ அதனால் வந்து நீங்கள் எங்கேயாவது ஃபாரின் போனீங்கன்னா இது மாதிரி லஜிட்டா பானம் எங்கேயாவது ஒரு இது பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ஒரு ஒயிட் கலரில் புழு இருக்கும். அந்த புழு வந்து நீங்கள் என்னடா இது பழைய ஸ்டாக்குன்னு நினச்சிடாங்க, ஓல்ட் இஸ் கோல்டு அப்படி சொல்லக்கூடிய தருவாயில் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ பழசோ அவ்வளோக்கு அவ்வளோக்கு வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ரிசல்ட் து கிடைக்கும். அதன் அடிப்படையில் தான் இந்த பானம் வந்து குடிக்கிறாங்க, நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகே, நம்ம இந்த அப்டேட் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். ஸோ பிடிச்சிருச்சுன்னா நம்ம லஜிட்டா பானத்துக்கு பை பை, டேக் கேர், சி யூ சொல்லிவிட்டு நம்ம சேனலை வந்து அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு எல்லாத்துக்கும் உங்கள் பெல் பட்டன் அமைக்கி கொடுங்க. ஸோ அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு கிடைக்கும். பை, சி யூ, டேக் கேர், பை பை, சி யூ.